புரட்டி போடப்பட்ட துபாய் வெள்ளம் இறைவன் ஒரு மத்தியான பொழுதுல அந்த பூமி மேல எப்படி மேகத்தை அனுப்புகிறான் என்ற காட்சிகள் எப்படி மத்தியானம் முப்பது மணி எப்படி இருட்டாக இருக்கு எப்படி அந்த காலநிலை மாறி போய் கிடக்கு அங்க இருக்கக்கூடிய நிலைமை என்ன மத்தியான பொழுது கடுமையான சுட்டு இருக்கக்கூடிய வெயிலினுடைய தன்மை இருக்கக்கூடிய ஒரு பாலைவன நிலத்தை இறைவன் இப்படி புரட்டி போட்டான் என்றால் இது மிகப்பெரிய அத்தாட்சி இருக்கிறான்ல இறைவன் சொல்றானே எந்த இடத்துல எந்த சூழ்நிலையில நீங்க கெட்ட தன்மை அதிகரிக்கிறீங்களோ கெட்டவர்கள் அதிகரிக்கிறார்களோ அப்போது நான் இயற்கையை இறக்குவேங்கிறான் காத்த மாத்துவேன் புயலா சொன்னானே அந்த அத்தாட்சி அந்த புயல் மேகங்கள் எப்படி அந்த காட்சியில கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சு அது அப்படியே மழையாகி அந்த இடங்களே வெளியே தெரியாத அளவுக்கு மேகத்தால் சூழப்பட்டதுங்கிறதுக்கான ஒரு பெரிய அச்சுறுத்தல் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வேன் இறைவன் சொல்றானே அத கண்ணு முன்னாடி காட்டிய காட்சிகள் இந்த காட்சிகள சிந்திப்போருக்கு அத்தாட்சி இருக்கிறது வானத்தை பாருங்கள் நான் படைத்திருப்பவற்றை பாருங்கள் என்று சொன்னானே நான் தவணை கொடுத்து விட்டு வைத்திருக்கிறேன் என்று இறைவன் சொன்னானே அப்படி விட்டு வைத்திருக்கிற இடங்கள் தான் இந்த இடங்கள் என்பதற்கான அத்தாட்சி அந்த காட்சிகளை பாருங்கள் கோர தாண்டவம்னு சொல்லுவோமே இறைவன் எப்படி அனுப்பி இருக்கிறான்னு பாருங்க எந்த ஒரு சமரசமுமே செய்து கொள்ளாத அழிவு அப்படிங்கிறது கண்ணு முன்னாடி நடந்துச்சு தென்றலாக மென்மையாக இருந்த காற்றை எப்படி சூறாவளியாக சுழற்றினால் ஃப்ளைட் இறங்க முடியல மக்களால இயல்பு நிலைக்கு திரும்ப முடியல ஒட்டுமொத்த துபாயும் அப்படியே ஸ்தம்பிச்சு போகுது பட்ட பகல்ல இருட்டாகி போனது இவ்வளவு பெரிய ஆட்சி இறைவன் திருக்குறானில் சொன்ன ஒவ்வொரு காட்சியையும் கண்முன்னாடி பார்க்க முடிகிறது இந்த காட்சிகளால் இவற்றையெல்லாம் பார்க்கும்போது பார்க்கும் போது நமக்கு தெரியணும் நம்ம ஆணவம் ஒண்ணும் நம்முடைய பணம் ஒண்ணும் நான் யாரு தெரியும் இல்லைங்கிறது ஒண்ணும் நான் உன்னை அழிப்பேன்னு நினைக்கிற உணர்வு ஒன்றுமில்லை நீதமாக நடக்காவிட்டால் இந்த வாழ்க்கை ஒன்றுமே இல்லை என்பதை இந்த சுழன்று அடிக்கிற சூறாவளி காட்சி நமக்கு சொல்லி தரலையா இவற்றிலெல்லாம் நமக்கு படிப்பு இருக்கிறது ஒவ்வொன்றிலும் குரானுடைய அத்தாட்சி இருக்கிறது அவர்கள் நினைத்தார்கள் அந்த மேகங்கள் நமக்கு மழை பொழியப் போகிறது அருட்கொடையாக அனுப்பப்பட்டது என்று இறைவன் சொன்னான் இல்லை எந்த ஊரில் கெட்ட வேலைகள் அதிகரிக்கிறதோ அந்த ஊரில் நான் என் அத்தாட்சியை இறக்குவேன்னு சொன்னானே அந்த காட்சிகள் தான் இந்த காட்சிகள் பாக்குறதுக்கே எவ்வளவு கொடுமையாக இருக்குன்னு பாருங்களேன் இவையெல்லாம் நமக்கு படிப்பினை தரணும் பறந்து வர்ற சேர் பிள்ளை மேல விழுந்துருந்தா என்ன இருக்குங்கிற பதட்டத்தை நம்ம போக முடியல அழகிய ஒட்டகங்களுடைய நிலமை என்ன காட்சிகள் இந்த பாலைவண்ணல அடுக்கடுக்கான மணல்ல ஒட்டகங்கள் நடந்து போறத எவ்வளவு ஒரு அழகான காட்சியாக பார்த்திருப்போம் இன்றைக்கு அந்த ஒட்டகங்கள் வெள்ளத்துல அடிச்சுட்டு போகக்கூடிய அந்த நிலமே வெள்ள காடாக மாறி இருக்கக்கூடிய ஒரு சூழல் எல்லாம் மனிதன் திருந்திக் கொள்ள வேண்டும் என்பதற்கான பெரிய தாட்சம் உலகின் மானுட சமூகமே இறைவன் அனுப்பிய இந்த புயலையும் மேகத்தையும் கொண்டு படிப்பினைகள் பெற்றுக்கொள் வாழ்க்கையை அழகானதாக நேர்மையின் பாதையில் மாற்றிற்று